بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சூரா அல் அன்ஆமினுடைய 99வது வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலையை இறக்கி வைத்து அதன் மூலமாக ஏராளமான தாவரங்களை வெளியாக்கியது நாம் தான். அதிலிருந்து பசுமையான கதிர்களை உருவாக்கியது, கொத்து கொத்தான விதைகளை நாம் தான் வெளியாக்கினோம். அதிலே தொங்கும் பல குலைகள் உள்ள பேரித்தம் பாலைகளில் பல கொலைகள் தொங்கக்கூடிய பேரித்தம் மரங்களையும் நாம் தான் உருவாக்கினோம். அதே போன்று திராட்சை தோட்டங்களையும் நாம் தான் உருவாக்கினோம். ஒசைத்தூன் இன்னும் ஆலிவ் மரங்களையும் நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். குரானிலே சொல்லப்பட்ட மரங்களில், குரானிலே சொல்லப்பட்ட பழங்களில் ஒரு முக்கியமான ஒரு பழம் ஜெய்தூன் என்பது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஜெய்தூனை பற்றி 7 இடங்களில் அல்லாஹு பேசுகிறான். அது மாத்திரமல்ல, அதனை சத்தியமிட்டும் கூட ஒரு இடத்திலே சொல்கிறான். வத்தீன் அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஒ ஜெய்தூன் ஜெய்தூனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜெய்தூனை சத்தியமிட்டு குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் அல்லாஹினுடைய நூறுக்கு அல்லாஹு 100 சமாவாத்தி வல்லார், அல்லாஹுடைய பேரொழிக்கு அல்லாஹ் ஒரு ஓமானம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்கிற பொழுது அதற்கு அல்லாஹ் ஷஜரத்தின் முபாரக்கா பரக்கத்தான அந்த ஜெய்தூனுடைய மரத்தை, அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு உதாரணம் காட்டுவான். அதையும் நாம் குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அதே போன்று அதை பரக்கத்தான மரம் என்று, ஷஜரத்தின் முபாரக்கா, குர்ஆனை எப்படி பரக்கத்தானது, மழைநீரை எப்படி பரக்கத்தான என்று சொல்கிறானோ, காபாவை எப்படி பரக்கத்தானது என்று சொல்கிறானோ, அதே போன்று ஷஜரத்தின் முபாரக்கத்தின் பரக்கத்தான மரம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கி அவ்வளவு ஷஜரத்தின் தம்புத்து பி துன்யா, பி துன்யா, துன்யாவிலே உலகத்திலே வளர்ந்த முதல் மரமும் அதுதான். பாத தூஃபான், அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே அந்த பேரும் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்திற்கு பின்பு ஹி அவ்வளு ஷஜரத்தின் தம்புத்து பாத தூஃபான், தூஃபானுக்கு பின்னால் வளர்ந்த முதல் மரமும் அதுதான் என்று சொல்வார்கள். இந்த ஜெய்தூன் மரம் அதிகமாக நபிமார்கள் வாழ்ந்த புனித பூமியில்தான், பைத்துல் முகத்தஸ் இது போன்ற பகுதிகளில்தான் அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜெய்தூனுக்காக வேண்டி, இந்த ஜெய்தூன் மரத்திற்காக வேண்டி, இந்த ஜெய்தூன் வரக்கூடிய எல்லா பொருள்களுக்காக வேண்டி நபிமார்கள், 70 நபிமார்கள் அதற்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செய்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். இது அல்லாத 70 நபிமார்கள் இந்த மரத்திற்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபி ஸைதி வஸ்ஸைதூன், யா அல்லாஹ் ஸைதூன் எண்ணெயிலும் ஸைதூன் மரத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்திலே வரக்கூடிய எல்லா எண்ணெய்களிலும் நோய்தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நோய் நிவாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் எது தெரியுமா? இதுதான். இது 6000 வருடங்களுக்கு முன்பு இது தோன்றியது, உலகத்திலே வளர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தூரிசீனா மலையில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை வெளிப்பட செய்தான் என்றும் குர்ஆன் பேசுகிறது. தஹ் ஷஜரத்தின் தஹ்ருஜு மின் தூரி சைனா தம்புத்து பித்துகுனி ஒசிபகில் ஆக்கிலின், அது சாப்பிடக்கூடியவர்களுக்கு சால்னாவாகவும் எண்ணெயாகவும் பயன்படுகிறது, அது தூரிசீனா மலையிலிருந்து வெளிப்படுகிறது என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது பழமாக, மருந்தாக, உணவாக,
பழமாக வேண்டும் சாப்பிடலாம், உணவாகவும் சாப்பிடலாம், மருந்தாகவும் சாப்பிடலாம். இன்னும் ஆய்வாளர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், இன்னும் மாற்று மத சகோதரர்கள் இந்த ஆலிவ் மரத்தினுடைய ஆலிவ் கனிகளை பற்றி, ஆலிவ் எண்ணெயை பற்றி ஆய்வை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு ஸைத் குலு அஸ்ஸைத், ஜெய்தூன் எண்ணெயை நீங்கள் சாப்பிடுங்கள். ஒத்தகினு பிஹி, அதை கொண்டு எண்ணெயாக நீங்கள் தேய்த்து கொள்ளுங்கள், தலைக்கு தேய்த்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு மின் ஷஜரத்தி முபாரக்கா, அது பரக்கத்தான அபிவிருத்தி உள்ள அந்த மரத்திலிருந்து உள்ளது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ஃபைன்ன ஃபீஹி ஷிஃபான் மின் சபீன தான், 70 நோய்களுக்கு அதிலே மருந்து இருக்கிறது. மின்ஹா அல் ஜுதாம், கருங்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய அண்டைய காலத்திலே மிகப்பெரும் நோயாக கருதப்பட்ட அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிறது என்று பெருமானா சல்லல்லா அலி வல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியர்களே, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு நோய் நிவாரணியாக, உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெயாக, மரமாக, அதனுள் வரக்கூடிய எல்லா பொருட்களும் மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது. நாம சல்லல்லா அலி வல்லம் சொன்னார்கள், நியம சிவாக்க ஜெய்தூன், விசுவாக்கிலேயே மிகச்சிறந்த விசுவாக்கு எது தெரியுமா? ஜெய்தூனில் வரக்கூடிய அந்த குச்சிதான் சிறந்தது. ஃபைன்னஹு மின் ஷஜரத்தில் முபாரக்கா, அது பரக்கத்தான மரத்திலிருந்து உள்ளது. ஹிய சிவாக்கி, அதுதான் என்னுடைய விசுவாக்கும். ஓ சிவாக்குள் அம்பியாய் மின் கபிலி, எனக்கு முன்னாக வாழ்ந்த நபிமார்கள் செய்த பல் துளக்குவதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட குச்சியும் அந்த ஜெய்தூனுடைய குச்சிதான் என்று சொன்னார்கள். ஆகவே அதை மாதிரி குச்சிகள் கிடைக்கிற பொழுது நாம் அதை வைத்து பல் தேய்த்தோம் என்று சொன்னால், பல் விளக்கினோம் என்று சொன்னால், அது பரக்கத்தானது என்று நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பாக ஒரு மனிதர் வாழ்ந்தார். கடுமையான நோய் வாய்ப்பட்டிருந்தார், தீராத நோயாக இருந்தார். அப்பொழுது கனவிலே அவருக்கு சொல்லப்பட்டது, 2 லாமை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள். குதில் லாமை, நீங்கள் குல் லாமை, 2 லாமை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. 2 லாம் என்றால் அவருக்கு என்னமும் தெரியல. அப்போ இப்னு சீரின் என்று சொல்லக்கூடிய கனவுலக மேதை, மாமேதை, கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமா இப்னு சீரின் அஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கேட்டார்கள், நான் இதை மாதிரி கண்டேன், கனவுல எனக்கு சொல்லப்பட்டது உங்கள் நோய் குணமாகணும்னா 2 லாமை எடுங்கன்னு. அப்போ உடனே சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஜெய்தூன் மரத்தை பற்றி சொல்லுங்கிற பொழுது லாம்னு சொல்கிறோம்ல, லாம்னா என்னது? அலிப் பே தே, அந்த லாம். லா ஷர்கியத்தின் ஒலா கரிபியத்தின், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மின் ஷஜரத்தின் முபாரக்கா ஜெய்தூனத்தில் லா ஷர்கியத்தின் ஒலா கரிபியத்தின், 2 லாம வச்சு சொல்கிற அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கன்னு உங்களுக்கு கனவுல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த எண்ணெயை அவங்க எடுத்து பயன்படுத்தினாங்க. அல்லாஹு தஆலா அந்த நோயை பரிபூர்ணமாக குணப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜெய்தூனை பற்றியும் பேசுகிறான், சத்தியமிட்டு சொல்கிறான். அவருடைய வல்லமையிலே மழை நீரின் மூலமாக நான் பூமியை உயிர்ப்பித்தோம், பல கோடிக்கணக்கான தாவரங்களை நாம் உருவாக்கினோம், அதிலே மிக குறிப்பிட்டது பேருத்தம்பளத்தை பார்க்கிறீர்கள், அதுவும் நாம் தான் உண்டாக்கினோம். திராட்சை தோட்டங்களை பார்க்கிறீர்கள், அதையும் நாம் தான் உருவாக்கினோம். ஜெய்தூன், அதையும் நாம் தான் உருவாக்கினோம் என்று இந்த வசனத்திலே ஒரு சிறு குறிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய சிறப்புகளை விளங்கி அதன்படி வாழ்கிற நட்பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.